بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் மணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وَاتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا سامعين سماعاتكم இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களை பின்தொடர்ந்து நடந்த உத்தம சத்திய சகாபா பெருமக்களின் நாம் வாழக்கூடிய காலகட்டம் மிக ஒரு மோசமான காலகட்டம். நம்முடைய ஈமானுக்கு பெரிதும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டம் சித்திரநாள் நடித்த ஒரு காலகட்டம் என்று நமக்கு அறிஞர்கள் எச்சரிக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் சமுதாயத்தில் நல்லது என்ற பெயரில் சித்தநாட்கள் தோன்றுவதை பார்க்கிறோம். சித்தநாட்கள் நேரடியாக நம்மிடத்திலே வந்தால் அதை நாம் இனம் கண்டு அதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளலாம், அதை விட்டு விலகிக் கொள்ளலாம். ஆனால் சித்தநாட்கள் எப்படி வருகிறது என்றால் நல்லது என்ற பெயரில் தான் சித்தநாட்கள் முளைக்கின்றன. குர்ஆனை பேசுகிறோம், ஹதீஸ்களை பேசுகிறோம் என்ற அடிப்படையிலே தான் அந்த வழியிலே தான் பித்னாக்கள் நம்ம இடத்துல வந்து சேர்கிறார். வேற வழியில் வேற ரூபத்திலே வந்து வந்தால் அதை நாம் கண்டுபிடித்து விடுவோம், அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதிலிருந்து விலகிக் கொள்வோம். காதியானிகளுடைய பித்னாக்கள் இருக்கிறது, அதே குர்ஆனுடைய பித்னாக்கள் இருக்கிறது. இந்த பித்னாதான் நேரடியாக வரக்கூடிய பித்னா, இது குர்ஆன் சுன்னா என்ற பெயரிலே வருவதில்லை. ஆனால் பித்னாக்கள் இன்று எப்படி வருகிறது என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் சுன்னாவை தான் நாங்கள் சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸ்களை தான் நாங்கள் ஆர்வமாக காட்டுகிறோம் என்ற ரீதியில் தான் பித்னாக்கள் வருகிறது. இந்த பித்னாக்களை அடையாளம் கண்டது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலை. இப்படி ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஈமானை பாதுகாத்து ஈமானோடு மரணிப்பது இந்த காலகட்டத்தில் மிக ஒரு சிரமமான ஒரு நிலையாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பள்ளிவாசல் தான் இன்று பாதுகாப்பு என்ற ஒரு நிலை ஆகிவிட்டது. பள்ளிவாசலை
விட்டு வெளியே சென்று விட்டால் ஆபாசங்களும் அசிங்கங்களும் நிறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். ஆபாசங்கள் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் ஆபாசங்கள். ஒரு சில வினாடிகளிலே ஒரு நொடிகளிலே நம்முடைய ஈமானை பறித்துவிடக்கூடிய காரியங்கள் பாரதியின் படுமிடங்கள் எல்லாம் அளிக்கிறது. அந்த மாதிரியான மிகவும் மோசமான கலாச்சார சீரழிவான காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஈமானை நம்ம பாதுகாக்கிறது கஷ்டம் என்று சொன்னால், வளரக்கூடிய குழந்தைகள் அவருடைய ஈமானை பாதுகாப்பது அதைவிட ஒரு பெரிய சிரமமான ஒரு சவாலான ஒரு காரியமாக இந்த காலகட்டம் இருக்கு. பெரிய சவால் எழுந்திருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். நம்மையும் பாதுகாத்து நம்முடைய வரக்கூடிய அந்த சந்ததியுடைய அந்த ஈமானை பாதுகாப்பது மிகப்பெரிய ஒரு சவால், சவால்படக்கூடிய ஒரு நிலையாக இன்னைக்கு இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டத்தில் நபி தோழர்கள் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய சந்ததிகளை எப்படி உருவாக்கினார்கள், எதன் அடிப்படையிலே அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை வளர்த்து எடுத்தார்கள் என்று சொன்னால், வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். ஈராக்கிலே ஒரு சித்திரை ஏற்படுகிறது, மார்க்கத்தின் பேரால் சித்திரை ஏற்படுகிறது. அந்த சித்திராக்களை கண்டறிந்து அவர்களை விரட்டியவர்கள் யார் தெரியுமா? அந்த சித்திரங்களை விரட்டியது யார் என்றால் சகாபாக்களுடைய குழந்தைகளாக இருக்கிறார்கள். அப்போ சகாபாக்கள் குழந்தைகளை மார்க்க ரீதியாக அந்த அளவுக்கு வளர்த்து எடுத்த காரணத்தினால்தான் கிச்சனா வந்தவுடன் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பார்த்தோம் அந்த வரலாற்று செய்தியை பார்த்தோம், கல்லாறு எரிந்து அந்த குறைசி என்பவனே கல்லாறு எரிந்து என்ன செய்தாங்க, கொண்டு அவர்களை விரட்டினார்கள் என்று செய்தி நம்ம போகிறோம். இதைத்தான் சொல்வார்கள் ஆயுங்கள் அறிஞர்கள், கிச்சனா வந்தவுடனே கண்டுபிடித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் எழுந்து இருக்கிறது, சரியான அறிவு இருக்கிறது. ஆனால் ஜாதி மார்க்கத்தை அறியாதவன் சித்தனா வந்து சென்ற பிறகுதான் இது சித்தனா என்று அடையாளம் என்று சொல்வான். அப்ப நபி தோழர்கள் தன்னுடைய குழந்தைகளை வளரக்கூடிய குழந்தைகளை அவங்க எதன் அடிப்படையில வளர்த்தாங்க என்பதை நாம் தெரிந்து கொண்டால், அதன் அடிப்படையிலேயே நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கும் பொழுது எல்லா விதமான சித்தனாக்களிலிருந்தும் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நாம் என்ன செய்யலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம். இதை ஏன் நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், இது ஒரு மஸ்கூர் மறுமை நாளில் நம்மிடத்திலே விசாரணைக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்மை மட்டுமல்ல விசாரிப்பான், நாம் செய்தவற்றுக்கு மட்டுமல்ல விசாரிப்பான் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம நாம் சித்தியிலே இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி நம்முடைய குழந்தைகள் இவர்களை பற்றி விசாரணையும் நமக்கு இருக்கிறது. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுபடி நாளை விசாரிக்கப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அவர் செய்திகளை வழிமுறைகளை நாம் தெரிந்து கொண்டால் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ளலாம், நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்துக்கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்புசகும் அலைக்கும் நார், உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் நிறைய நிறைவை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே என்ன அதை வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறார். இப்ப நாம நம்மையும் பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்யறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு இல்லாத ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திருக்கிறோம். எல்லாம் அல்ல, அல்லாஹ் நல்லடியார்களே, நபி தோழர் அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து நேரடியாக கற்ற அந்த மாணவர்கள் நபி தோழர்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க, ஆண் குழந்தைகள் தங்களுடைய ஆண் குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க, தன்னுடைய பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்தாங்க என்பதை நம்ம என்ன செய்யறோம், வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம், அது நமக்கும் மிக ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பதனால இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பான இந்த தலைப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், தேர்வு செஞ்சிருக்கிறோம். எல்லாமே அல்லாஹ்வின் நல்லடியார்கள்.
குழந்தைகள் விஷயத்துல வரக்கூடிய அந்த சந்ததிகள் விஷயத்துல அவங்க மிகவும் குறிப்பாக இந்த தொழுது விஷயத்துல மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா என்றால் இல்ல, நம்ம வேலை உண்டு, நம்ம தொழில் உண்டு, நம்ம பிரச்சனைகள் உண்டு என்று நாம் இருக்கிறோமே தவிர குழந்தைகள் அவர்களிடத்தில் சென்றார் நீங்க தொழுதியாப்பா, இசா தொழுதியா, மறு தொழுதியா என்று கேட்கக்கூடிய நிலையை நீங்க நாம் இல்லை. அப்படி கேட்டால் என்றைக்காவது ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள் அவர்களை அழைத்து வைத்து கேட்கவே தவிர செல்லும் இதை அவர்களிடத்தை கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமே இல்லை. தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள், விசாரித்து பாருங்கள், அவர்களிடத்தை தானாக மாற்றம் ஏற்படும். உமரே தொழுகையுடைய நேரம் வந்து விட்டிருக்கிறார். அப்பொழுது மயக்கத்தில் இருந்தார்கள். உமர்
நம்முடைய குழந்தைகளும் எந்த ஒரு பித்தனாலையும் செய்ய மாட்டார்.
விசாரிச்சது அதுக்குள்ள பாத்து இவர் சொல்றாரு இந்த கேம்னால இந்த விளையாட்டுனால நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது. அவர் சொல்றாரு இந்த கேம்ல பலவிதமான கேமும் வன்முறையை தூண்டக்கூடியதாக இருக்கு. அவர் சொல்ற இந்த கேம்ல பலவிதமான கேம் இருக்குல்ல அந்த கேம்ல பெரும்பான்மையான விளையாட்டுகள் வன்முறையை தூண்டக்கூடியதாக இருக்குது. அவர் சொல்ற அதே மாதிரி பார்க்கணும் இந்த கேம் மனநிலையை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இரவு முழுவதும் இன்றி இந்த விளையாட்டை விளையாடுறாங்க தூக்கம் கெடுத்தும் என்ன கெட்டு போகுது. இதனால அவருடைய படிப்புல ஆர்வம் இல்லாம போகுது, அவருடைய வேலைகள்ல ஆர்வம் இல்லாம போகுது. இரவுக்குள்ள விளையாடுறாங்க பகல எழுச்சி வர்றவர் இந்த மாதிரி முழுக்க முழுக்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த குழந்தைகளை விட்டு இந்த கேம்களை விட்டு நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கணும், நம்முடைய இளைஞர்களை பாதுகாக்கணும் என்று எண்ணுகிறாரே அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். ஆர்த்தம் பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு மகான வழிமுறைகளை காட்டியிருக்கிறாங்க, நபி தோழர்கள் தன்னுடைய குழந்தைகள் விஷயத்துல எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்று நாம் நம்முடைய குழந்தைகள் விஷயத்துல இந்த மாதிரி இருக்கிறோமா? நம்முடைய ஒட்டுமொத்த குழந்தைகளுடைய அந்த வாழ்க்கையை பாடுபடுத்தக்கூடியதாக கெடுத்து கெடுத்து நாசமாக்கக்கூடியதாக இந்த விளையாட்டுகளா இருக்குது. நம்ம என்னைக்காவது கேட்டுக்கிறோம், விசாரிச்சுக்கிறோம், என்ன செய்ய செல்போன் மணி என்ன செய்ய இதுல வேற என்ன தெரியுமா? இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, இளைஞர்கள் சிறார்கள் எதை வாங்கி கேட்கிறோமோ அது உடனே வாங்கி கொடுத்துறாங்க. அதற்காக அவர்கள் அரவணைத்து விட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க. அதற்காக அவர்கள் பள்ளிக்கூடம் செல்லாமல் இருந்தால் பள்ளிக்கூடம் மாட்டேன், எந்த வேலையும் பார்க்க மாட்டேன் என்று அடப்பிடித்தால் போதுமான செல்போனை வாங்கி கொடுத்துறாங்க, அல்லது மோட்டர் பைக்கை வாங்கி கொடுத்துறாங்க. வாங்கி கொடுக்கக்கூடிய நிலவரங்களுக்கு அவனுக்கு எதுக்கு தேவை இந்த செல்போன்? இந்த செல்போன் வச்சு அவன் என்ன செய்யலாம்? தேர்வு செய்யறாங்க, எதுவுமே பார்க்கறது இல்லை, வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த இளைஞர்கள் வழிபடுறதுல தான் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த நிறைய உணர்றாங்க. இதெல்லாம் எல்லாருமே நல்ல விஷயத்தை இந்த விஷயங்கள் எல்லாமே நம்முடைய மருந்து வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க சாதாரண சுற்று மசாலைகளை நம்ம பார்க்கணும், குடா வச்சு பழக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்ய வர, குடா வச்சு பழக்கலாமா அப்படின்னு கேள்வி வரும். அத இவன் நபி அஹ்மதுல்லா தன்னுடைய சஹீஹ் முஸ்லிம்ல என்ன செய்யறாங்க அதை பத்தி ஒரு ஆய்வு கொடுக்குறார். அவர் சொல்ற குடா வச்சு வளர்ப்பதுல தவறு இல்லை, மார்க்க தடை இல்லை, ஆனால் அதே நேரத்துல அதுல அவர் ஈர்க்கப்படுவாரையானால் அதுதான் தொழில், அதுதான் விளையாட்டு என்று அவர் ஈர்க்கப்படுவார் என்றால் அது அவருக்கு ஹராம் என்று இருக்கிறாங்க. இமாம் நபி ரஹ்மத்துல்லா தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமுடைய விதிமுறையில இருக்கிறாங்க இருக்கிறார். அப்போ இந்த அளவிற்கு ஒரு ஒரு நேரம் அதனால அந்த விளையாட்டுனால பாதிக்கப்படுகிறது என்று சொன்னார், அதை ஹராம் சொல்றாங்க. நேரம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் நம் உலகத்தை ஆரோக்கியத்தை தருது ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டாக இருந்தா கூட தொழுகையை கெடுக்கிற மாதிரி, ஐமாதத்துகளை கெடுக்கிற மாதிரி, நம்முடைய வணக்க வழிபாடுகளை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன அறமாகுது, அது அறமாகுது. அந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லும் பொழுது இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரியான விளையாட்டுகள் நம்முடைய இளைஞர்கள் ஈடுபடுறாங்க, எவ்வளவு அறமான மார்க்கத்திற்கு உடனடியாக காரியங்களை செய்யறாங்க. இதை கேட்கறதுக்கு நமக்கு என்ன மார்க்கம் வந்து சொல்லலையா, வலியுறுத்தலையா, நமக்கு கடமையாக்கலையா என்ன? நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு மாத்திரம்தான் விசாரணையா என்ன? அந்த சகோதரர்களே, இந்த மாதிரியான விஷயங்களை நாம் கவனம் எடுக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கையாக இருந்தால் மாத்திரம்தான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை முடிக்கும்போதே மாதிரி அலமதுல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தன்னுடைய குழந்தைகளை எதிர்கால சந்ததிகளை எப்படி வளர்த்தாங்க என்பதற்கு நிறைய வரலாற்று செய்திகளும் உண்டு, ஏராளமான வரலாற்று செய்திகளும் உண்டு. அவங்க ஹதீஸ்களை மனம் செய்ய வைக்கிறது, குர்ஆன மனம் செய்ய வைக்கிறது, இதுல எல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க சொன்னா, பொதுவாக குர்ஆனை மனம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம்
வாய்ப்புகள் இருக்கிறது.